ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். இது சாப்பிடாத வீடே இல்லை சவுத் இந்தியாவில், அது இட்லி தோசை. ஆனால் இட்லி தோசையில் ஒரு சிறு இன்க்ரீடியண்ட், ஃபுட் இன்க்ரீடியண்ட், ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபுட் இன்க்ரீடியண்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், வெந்தயம். வெந்தயம் இதில் மட்டும் யூஸ் பண்ணலை, நம்ம தாளிப்பில் சில டைம் காரக்குழம்பு பண்ணுவோம், அதில் வெந்தயத்தை போடுவோம், சில பேர் சாம்பாரில் போடுவாங்க. வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸில் நம்ம வெந்தயத்தை சமையலில் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த வெந்தயத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிராம் வெந்தயம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கிராம் வெந்தயத்தில் வெறும் 24 கேலரி மட்டுமே. ஸோ அதில் கேலரிஸ் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் பாயிண்ட் அங்கே போயிடுச்சு நம்மளுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதில் கொழுப்பு சத்து வெறும் 1 கிராம். நான் 10 கிராம் வெந்தயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், 1 கிராம் தான் கொழுப்பு சத்து இருக்குது. அந்த 1 கிராம் கொழுப்பு சத்தில் கூட 100 மில்லிகிராம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சிறு வெந்தயத்தில் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இந்த 10 கிராமில் 2.5 கிராம்ஸ் ப்ரோட்டீன் உண்டு. இட்ஸ் அ கிரேட் திங். இவ்வளோ அளவுக்கு ப்ரோட்டீன் ஒரு சின்ன ஸ்பைஸோ காண்டிமெண்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் வெந்தயத்தில் 2.54 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு 10 கிராம் வெந்தயத்தில் 4.76 கிராம்ஸ் நார் சத்து இருக்குது. இந்த நார் சத்தால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மலச்சிக்கல் வராமல் இருக்கும், உடல் பருமன் வராமல் இருக்கணும், பசி இதோட தன்மையை நல்லா குறைச்சி விட்டுடும். ப்ளஸ் அதே சமயத்தில் எதனா டாக்ஸின் பாடியில் இருந்துச்சுன்னா அதை அகற்றுறதுக்கு இந்த நார் சத்து ஹெல்ப் பண்ணும், பித்தப்பையில் கல் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இவ்வளவும் அந்த நார் சத்தில் அடங்கியிருக்குது. இந்த 10 கிராமில் 4 கிராமுக்கு மேலே நார் சத்து இருக்குது. இந்த வெந்தயத்தை குறைஞ்சது 12.5 கிராம். ஸோ 12.5 கிராம்ஸ் 2 முறை நீங்கள் உணவில் எடுத்துக்கணும். ஆனால் வெந்தயத்தை எப்படி சாப்பிடணும், நைட்டில் தண்ணியில் ஊறப்படணும். ஃபஸ்ட் பாயிண்ட் அது. சப்போஸ் அப்படி உங்களுக்கு பண்ண பிடிக்கலைன்னா, அப்புறம் அதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம். அது நீங்கள் ஒரு 2.5 டீஸ்பூன் பிஃபோர் லன்ச், 2.5 டீஸ்பூன் பிஃபோர் டின்னர் சாப்பிட்லாம். நம்ம இட்லி மாவில் வெந்தயத்தை போடுறோம், யூனோ உளுந்து போடுறோம், அரிசி போடுறோம், வெந்தயம் போட்டு மாவை அரைச்சிடுறோம். அரைச்ச பிறகு நம்ம அந்த மாவை புளிக்க வைக்கிறோம். புளிக்க வச்ச பிறகு தான் அதை இட்லியோ தோசையாக ஊற்றுறோம். ஸோ அந்த புளிக்க வைக்கும்போது கொஞ்சம் வெந்தயத்தை திருப்பி அள்ளி அதில் போடுங்க. அது நல்லா ஃபர்மெண்ட் ஆன பிறகு, ருட்டீனாக நீங்கள் என்ன அளவு புளிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இட்லியோ தோசையோ ஊற்றி குழந்தைங்க சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம். சாப்பிடக்கூடாதவங்க அது ப்ரெக்னென்ட் லேடிஸ். ஏன்னா இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸில் அதிகமாக நீங்கள் வெந்தயத்தை கொடுத்துட்டீங்க, வெந்தய குழம்பு இல்லை வெந்தயமே நிறைய கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் வந்துட்டு ப்ரெக்னென்சியை லூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரெக்னென்ட் விமனுக்கு மட்டும் இந்த வெந்தயத்தை அடிஷ்னல் ஹெல்த் பெனிஃபிட்ஸாக சொல்லி கொடுக்காதீங்க. மற்றபடி முதியோர்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், ஹார்ட் பேஷண்ட் இருக்கட்டும், இல்லை சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா அதில் பொட்டாசியம் இருக்குது, ஒரு 90 மில்லிகிராம்ஸ் பொட்டாசியம் இருக்குது 10 கிராமில். ஆனால் நம்ம அதை அர்ஜென்ட் தெரப்பியாக கொடுக்காம ருட்டீன் சமையலில் கொடுத்துக்கலாம். ஆனால் நீரிழிவு நோயாளிகள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தியே ஆகுனா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ ஒன்று சொல்ல விரும்புகிறேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தயத்தில் டெஸ்டோஸ்டிரோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு தன்மை உண்டு. ஸோ நிறைய மிடில் ஏஜ்ட் மென்னுக்கு, அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் லெவல், யூனோ ஆஸ் த ஏஜ் இட் கீப்ஸ் சேஞ்சிங், த வேல்யூஸ் கீப் சேஞ்சிங் ஆர் ரெடியூசிங். ஸோ அவங்களோட டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணு. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இதோட பிளட் சுகரை கண்ட்ரோல் எப்படி பண்ணுது. மெயினாக இதில் 2 இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட் இருக்குது. ஒன்று டயோஸ்ஜெனின். அந்த டயோஸ்ஜெனின் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு, உடம்பில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எதனா ஒரு தவிர்த்தான உணவு நம்ம சாப்பிட்டோம், அன்ஹெல்தியான உணவு சாப்பிட்டா நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பாடியில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்கிறதுக்கு இந்த வெந்தயத்தில் இருக்கிற டயோஸ்ஜெனின் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு அன்யூஷுவலான ஒரு அமினோ ஆசிட் இருக்குது, 4-ஹைட்ராக்சிலியூசின். அந்த 4-ஹைட்ராக்சிலியூசின் நம்மளோட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் நம்ம லிப்பிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கிற வெந்தயத்தில் இருக்கிற இந்த தன்மை நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தை நம்ம சமையலில் யூஸ் பண்ணோன்னா உங்கள் குடலோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். ஸோ குடலோட ஆரோக்கியம் நல்லா இருந்தால் எதிர்ப்பு சத்து நல்லா இருக்க போது பல நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சிறு வெந்தயம்.